ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டெஃபன் பார்த்தீங்கன்னா எலினா கிட்டே எதையும் சொல்லாமல் மறைச்சு ஹியூமன் பிளட்டை குடிச்சிட்டு இருக்கான். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, டேமன் இவ்வளோ நாள் ஹியூமன் பிளட்டை குடிச்சதுனால அவனுக்கு எவ்வளோ லிமிட், எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு எல்லாமே தெரியும். பட் ஸ்டெஃபன் கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்காது. ஏன்னா நிறைய வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். கேஷுவலாக ஸ்கூலுக்கு போகிறான். பட் காரில் பார்த்தா நிறைய பிளட் பாக்கெட்ஸை ஒழிச்சு வச்சிருக்கான். அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் ஜான் அங்கிள், கரோலின் அம்மா, டேமன் மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் திரும்ப யாரோ பிளட் எல்லாத்தையும் திருடி இருக்காங்க. ப்ளஸ் அங்கே இருக்க செக்யூரிட்டி எல்லாருமே கம்பல்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு என்னடா ஹாஸ்பிட்டல் இருந்து இப்படி திருடி வச்சிருக்க, இதனால போலீஸ்க்கு நம்ம மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் அடக்கீருன்ற மாதிரி டேமன் ஸ்டெஃபன் அட்வைஸ் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஜான் அங்கிள் டேமனை பார்க்க வர்றாரு. என்ன இந்த பக்கம் அப்படின்றது கேட்கும்போது அவர் டேமன் கிட்ட ஒரு டீல் பேசுறாரு. அதாவது 1864ல ஜோனதன் கில்பர்ட் நிறைய இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுல ஒண்ணுதான் இந்த டைரக்ஷன் காட்டுற வாட்ச், பிளஸ் டிடெக்டிவ் ஹேண்ட் வாட்ச் ஒண்ணு. அதாவது பிளாஷ்பேக்ல கூட ஆனா அம்மாவை காட்டி கொடுக்கும்ல அந்த வாட்ச் தான். அது ஆனா அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, அவர்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போயிருப்பாங்க. சோ அந்த வாட்ச் ஆனா அம்மா கிட்ட இருக்கிறதாவும், அதை வாங்கி கொடுத்துட்டேன்னா உங்களோட சீக்ரெட்டை நான் சேஃபா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுறாரு ஜான் அங்கிள் டேமன் கிட்ட. டேமன் ஃபிளானா கிட்ட இருக்கிற பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். சோ அதனால ஒத்துக்கிறான். இப்ப அந்த மிஸ்டிக் ஃபால்ஸ் காம்படிஷன் வரப்போகுது. அதுக்கு ஜோடி ஜோடியா டான்ஸ் ஆடணும். ஸ்டெஃபனி எலினாவும் தான் பேரா டான்ஸ் ஆட போறாங்க. அந்த ரிஹர்சல் முடிஞ்சதும் வாணி கிட்ட போய் ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறான் எலினா. என்னாச்சு வாணி, உனக்கு ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற அப்படின்றது கேட்கும் போது, என் கிராண்ட் மா மத்த வாம்பயர்ஸ் எல்லாமே வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான் தன் உயிரையே கொடுத்தாங்க. ஆனா எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. கடைசி என் கிராண்ட்மா இறந்தது மட்டும்தான் மிச்சம். இந்த வாம்பயர்ஸ்னால எங்களுக்கு எப்பவுமே ப்ராப்ளம் தான். நீ எந்த சைடு இருக்கணும்ன்றத நீயே டிசைட் பண்ணிக்கோ எலினா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதெல்லாம் தூரமா நிக்கிற ஸ்டெஃபன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸ்கூல்ல ஒரு பையனுக்கு காயப்பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை பாக்குற ஸ்டெஃபனால கண்ட்ரோலே பண்ண முடியல, ஃபுல்லா வாம்பயரா மாறி இருப்பான். பட் கரெக்டா அலாரிக்கு வந்து ஸ்டெஃபனை கூப்பிட, இப்ப ஸ்டெஃபன் ஆக்ரோஷமா அலாரி கழுத்து பிடிக்கிறான். கொஞ்ச நேரத்துல சாரி சாரின்னு கேட்டுட்டு ஓடிடுறான். அடுத்த நாள் அந்த மிஸ்டிக் ஃபால்ஸ் ஃபங்க்ஷனும் நடக்குது. அங்க எலினாவை மீட் பண்ற டேமன், இந்த மாதிரி ஸ்டெஃபன் ஹியூமன் பிளட்டை குடிச்சிட்டு இருக்கான் உனக்கு தெரியாம, என்னடா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ தனியா பேசிட்டு இருக்காங்களேன்னு ஸ்டெஃபன் கதவை திறந்து உள்ள வந்து பாக்குறான். அப்ப டேமன் போட்டு கொடுத்துட்டு, நீங்க பேசிட்டு இருந்தா நான் கீழே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். எலினாவை பார்த்து, நான் ஹியூமன் பிளட் குடிச்சாலும் முன்ன மாதிரிதான் எலினா இருக்கேன் அப்படின்றத சொல்றான் ஸ்டெஃபன். அப்ப அந்த டெய்லர் அம்மா வந்ததும் ஸ்டெஃபன் தனியா ரெஸ்ட் ரூம்ல போய் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். எலினாவுக்கு தெரிஞ்சிருச்சேன்னு நினைச்சு, அது மட்டும் இல்லாம அவனுக்கு பசி வேற. அவன் ஃபேஸ் எல்லாமே வாம்பயரா மாறி ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கும் போது, அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற இன்னொரு ஒரு பொண்ணு ஆம்பர் அப்படின்ற ஒரு பொண்ணு சடனா கதவுல இருந்து ஸ்டெஃபன் அப்படி பாத்துறான். அவளை ஃபாஸ்டா தனியா கூட்டிட்டு போய் இங்கதான் நிக்கணும் அப்படின்னு கம்பல்ஷன் பண்ணிக்கிட்டு அவன் கிட்ட புலம்பி தள்ளுறான். அவளும் பொம்மை மாதிரி நின்று கேட்டுட்டு இருக்கான். அவன் கழுத்து கடிச்சு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிடறான். அதே சமயம் அங்க காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாரோட பேரும் கரெக்டா இருக்காங்க. பட் எலினாவை கூப்பிடும் போது அவளோட பார்ட்னரான ஸ்டெஃபன் அங்க இல்ல. அதுக்கு பதிலா டேமன் எலினாவுக்கு பார்ட்னரா ஜாயின் பண்றான். ஸ்டெஃபன் இடத்துல டேமன் எலினா கூட ரொமான்டிக்கா அவ கண்ணை பார்த்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த ஸ்டெஃபன் அவளோட நிறைய ரத்தத்தை குடிச்சிட்டான். ஏன் நீ ஓடாம நிக்கிற அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான். அதுக்கு அவ சொல்றான், நீங்க தானே நிக்க சொன்னீங்க அப்படின்னு. சரி இப்ப நீ என்ன பார்த்து பயந்து ஓடுற அப்படின்னு கம்பல்ஷன் பண்ண ஒரே ஓட்டமா ஓடுறான். பட் அதுக்குள்ள ஸ்டெஃபனோட மனசு மாதிரி அவளை வந்து திரும்பி பிடிச்சிடறான். அப்பதான் இங்க அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஆம்பர் அப்படின்ற பொண்ணையும் காணா ஸ்டெஃபனையும் காணான்னு சொல்லிட்டு எலினா டேமன் பானி மூணு பேருமே காட்டுக்குள்ள ஓடுறாங்க. உள்ள போய் பார்த்தா ஸ்டெஃபன் ஒரு மிருகம் மாதிரி அவளோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கான். டேமன் அவளை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல போறான். பட் டேமனை ஒரே அடியில அடிச்சு பறக்க விட்டுறான். யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் திடீர்னு ஸ்டெஃபனுக்கு தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்றத பார்த்தா இங்க பானி அவங்க கிராண்ட்மா பண்ற மாதிரி ஒரு மேஜிக்கை பண்ணி ஸ்டெஃபனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் எப்படியும் ஸ்டெஃபனை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு டேமன் ஆனாவை பார்க்க போறான். ஏன்னா ஆனா கிட்ட ஆல்ரெடி கேட்டிருப்பான், இந்த மாதிரி உங்க அம்மா கில்பர்ட் கிட்ட இருந்து ஒரு வாட்ச் வாங்கி வச்சிருக்காங்க, அது வேணும்னு. சோ ஆனா அம்மாவே இப்ப நேரடியா வந்து டேமன் கிட்ட அந்த வாட்ச் குடுக்கறான். ஏன்னா அவளுக்கு மிஸ்டிக் ஃபால்ஸ்ல அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுதான் ஆசை. கரோலின் வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி இப்ப மூணு பேர்கிட்டையும் பானி எலினா டேமன் மூணு பேர்ட்டையும் கேட்கறான், நீங்க யாரையாச்சும் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி. எலினா இல்லைன்னு சொல்லிடுறா. பட் பானி ரொம்ப யோசிக்கிறா, காட்டி கொடுக்காம விட்டுறான். அடுத்த நாள் ஸ்டெஃபனை போய் பாக்குறா எலினா. ஸ்டெஃபனால எலினா மூச்சி பார்க்கவே முடியல, ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி அவளை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். அந்த டைம் எலினா என்ன பண்றா, ஒரு வெர்மைன் இன்ஜெக்ஷன் எடுத்து ஸ்டெஃபன் இடுப்புலயே குத்திடுறான்.
ஏன் இப்படி பண்ணியிருப்பானா? அவன் அந்த பேஸ்மெண்ட்குள்ளே இருக்கிற அந்த வேர்மன் செடிக்குள்ளே அடைச்சி வச்சு அவனை பழைய மாதிரி கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காண்டி டேமனும் எலினாவும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட்குள்ளே மயக்கத்தில் கிடக்கிற ஸ்டெஃபனுக்கு இப்போ பழைய ஞாபகங்கள் வந்து போகுது. கேத்ரின் வாயில் லாடம்லாம் போட்டு ஒரு வண்டிக்குள்ளே வச்சு அந்த சர்ச்சுக்குள்ளே ஏற்றிட்டு போகிறாங்க இல்லையா? அப்போ டேமனும் ஸ்டெஃபனும் சேர்ந்து மற்ற எல்லாரையும் திசை திருப்பி விட்டுட்டு கேத்ரினுக்கு கட்டு எல்லாத்தையுமே அவுத்து விடுறாங்க. அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் என்ன ஆயிடுது, தூரத்துலேருந்து யாரோ கேத்ரினை தப்பிக்க விடுறதை பார்த்து டேமனை கன்னை வச்சு சுட்டுறாங்க. அந்த இடத்துலேயே டேமன் கீழே விழுந்து இறந்து போயிடுறான். ஸ்டெஃபன் யாரோ தெரியாம சுட்டுட்டாங்கன்னு நினைச்சு கையை சச்சு நான் ஸ்டெஃபன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஸ்டெஃபன் மேலேயே புல்லட் பாயுது. ஆனா ஸ்டெஃபன் மயங்கி விழுறப்ப மட்டும் கேத்ரின் ஸ்டெஃபன் ஸ்டெஃபன் அப்படின்னு அவன் பேரை சொல்லி முழுங்குறான். ஸ்டெஃபனை பார்த்தபடியே தான் இருக்கா, ஆனா திரும்ப அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த சர்ச்சுக்குள்ள வச்சு எரிக்க. இந்த சீன் எல்லாம் மயக்கத்துல கிடக்குற ஸ்டெஃபன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. எலினா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப ஸ்டெஃபனை பார்த்துக்க நைட் வருவேன் அப்படின்னு டேமன் கிட்ட சொல்றான். அப்ப அலாரி கிட்ட இருந்து டேமனுக்கு ஒரு கால் வருது. அது என்னன்னா, இந்த ஜான் கில்பர்ட் அதாவது எலினா அங்கிள் பத்தி பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணி அவரோட போன் கால் எல்லாம் ட்ராக் பண்ணி அடிக்கடி வந்து ஒரு நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிடுறாரு அலாரி. அது இசபெல்லா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அலாரி டேமன்ட்ட சொல்றாரு. சரி ஓகே, அப்ப நம்ம அந்த அட்ரஸ்க்கு போய் பாத்துட்டு வந்துடலாம்னு டேமன் சொல்றான். எலினாமா அவளோட வீட்டுல நைட்டு ஸ்டெஃபன் வீட்டுல ஸ்டே பண்றதுக்காண்டி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்ப அங்கிள் ஜான் வந்து எலினா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எலினா சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றான். ஏன்னா அவளுக்கு அங்கிள் ஜானே பிடிக்காது. அப்ப அங்கிள் ஜான் கேக்குறாரு, எத்தனை நாள் இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி நடிப்பா எலினா? உன் அம்மா நீ இப்படி ஒரு வாம்பயரை டேட் பண்றாங்கிறது தெரிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சியான்னு கேக்குறாரு. அதுக்கு எலினா அவரை பார்த்து எந்த அம்மாவை சொல்றீங்க அப்படின்னு திமரா கேட்டுட்டு போறான். ஸ்டெஃபன் வீட்டுக்கு போனதும் டேமன் சொல்றான், நானும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம், சோ நீ கொஞ்ச நேரம் தனியா இருக்கிற மாதிரி இருக்கும், எக்காரணத்தை கொண்டு ஸ்டெஃபன் இருக்கிற ரூமுக்கு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா எலினா ஸ்டெஃபனை பார்க்க அந்த பேஸ்மெண்ட்குள்ள போறான். அந்த ஸ்டெஃபன் எதுவுமே சாப்பிடாம அவனுக்கு கொடுத்த ரத்தத்தை கூட குடிக்காம அப்படியே உட்காந்துருக்கான். ஏன்னா இப்ப ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஒரு பொண்ணை காயப்படுத்திட்டோமே, சோ எதுவுமே சாப்பிடாம இருந்து செத்து போயிடணும் அப்படின்னு ஸ்டெஃபனா உட்காந்துருக்கான் ஸ்டெஃபன். அதனால கேட்டு தொடர்ந்து உள்ள போய் ஸ்டெஃபன் கிட்ட 1864 நடந்த விஷயத்தை பத்தி கேக்குறான். உன் மனசுல இருக்க எல்லா கில்ட்டையுமே என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஸ்டெஃபன் இப்பதான் அவகிட்ட மனசு தொடர்ந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப எப்படி ரெண்டு பேரும் வாம்பயரா மாறினாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றான். ஸ்டெஃபன் டேமன் ரெண்டு பேருமே இறந்து போனதுக்கு அப்புறம் ஸ்டெஃபன் கண்ணை முழிச்சு பாக்குறான். பார்த்தா ஒரு நதிக்கரையில இருக்கான். டேமனும் தூரத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அங்க வர்ற எமிலி அதாவது கேத்ரின் கிட்ட வேலை பார்த்த பீச், நீங்க ஹியூமன் டு வாம்பயரா டிரான்சிஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அது எப்படி எங்களுக்கு கேத்ரின் அவர் ரத்தத்தை கொடுக்கவே இல்லையா அப்படின்றத சொல்லும் போது, ஒரு வாரமாகவே உனக்கு கம்பல்ஷன் பண்ணி கேத்ரின் அவர் ரத்தத்தை உனக்கு கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க எமிலி. அப்ப டேமன் அப்படின்னு கேட்கும்போது டேமனுக்கு கம்பல்ஷனே தேவைப்படல, அவனே விருப்பப்பட்டு டெய்லி வாங்கி குடிச்சிட்டு இருந்தான், கேத்ரின் கூட எப்பவுமே இருக்கணும்னு நினைச்சுன்னு சொல்றாங்க. பட் இன்னும் டிரான்சிஷன் கம்ப்ளீட் ஆகல, அது கம்ப்ளீட் ஆகணும்னா ஹியூமன் பிளட் ஃபீட் பண்ணணும். ஸோ ஸ்டெஃபன் டேமன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது டேமன் வந்து அவனோட டெசிஷன் ஆல்ரெடி எடுத்துட்டான். அதாவது அவனுக்கு கேத்ரின் கூட வாழணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வாம்பயரா மாறணும்னு நினைச்சிருப்பான். பட் இப்ப கேத்ரினே இல்லைன்ற போது எதுக்கு நான் வாழணும், நான் ஹியூமன் பிளட் எல்லாம் ஃபீட் பண்ண மாட்டேன், நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கான். ஸ்டெஃபன் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கான், நம்ம செத்துடலாமா இல்ல வாம்பயரா மாறிடலாமா அப்படின்ற மாதிரி. சரி கடைசியா தன் அப்பாவை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். அங்க ஸ்டெஃபன் அப்பாவும் கில்பர்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டெஃபன் அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பசங்க இதுல ஒரு விக்டிமாவே இருக்கட்டும், அவங்களுக்கும் வாம்பயருக்கும் சம்பந்தம் இருக்குன்றது தெரிஞ்சா எனக்கு தான் அவமானம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நீ அவன் அப்பா கிட்டே போய் பேச போறான் ஸ்டெஃபன். ஸ்டெஃபனை பார்த்ததும் அப்பா பயங்கரமா பயப்படுறாரு. நீயும் இப்ப வாம்பயர் ஆகிட்டியோ அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணி எதோ எடுக்கிறாரு. அப்ப ஸ்டெஃபன் சொல்றான், நான் உங்களை கடைசியா பாத்துட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன், ஆனா நான் செத்து போனதை பத்தி நீங்க கவலையே படல அப்படின்றத கேட்கும்போது உங்களை கொன்னதே நாதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபன் அட்டாக் பண்ண வர்றாரு. அப்ப ஸ்டெஃபன் அவரை தடுக்க ட்ரை பண்ண, பட் இப்ப வாம்பயரா மாறுற டிரான்சிஷன்ல இருக்கான் இல்லையா, சோ ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால ஸ்டெஃபன் அவரை தள்ளிவிட அவர் அப்பா வச்சிருந்த கத்தி அவர் வயிற்றுலயே குத்தி ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுது. அப்ப நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்லி பதறிட்டு பக்கத்துல வர ஸ்டெஃபன் இப்ப அந்த பிளண்டா பார்த்ததும் அதை டேஸ்ட் பண்ணணும்ன்ற ஆசை வர ஆரம்பிக்குது. அவனால அந்த டெம்ப்ட கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அவனோட அப்பாவோட ரத்தத்தையே குடிச்சு சல்வேட்டர் அங்கேயே சாவடிச்சிடறான் ஸ்டெஃபன். சோ இப்ப ஸ்டெஃபன் முழுசா ஒரு வாம்பயரா மாறிட்டான். ரத்தத்தை டேஸ்ட் பண்ணதுமே ஒரு டிஃப்ரெண்டான பர்சனா ஸ்டெஃபன் மாறிடுறான். இந்த விஷயத்த எலினா கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ஸ்டெஃபன், இந்த ரிங்க போட்டுட்டு மேல வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க எல்லாருக்கும் டேமனும் அந்த அட்ரஸ்க்கு போயிடுறாங்க. அது பெர்மனண்டான அட்ரஸ் கிடையாது, சோ யாரும் இன்வைட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, டேமனால உள்ள நுழைய முடியும். போறதுக்கு முன்னாடி அலாரிக்கு சொல்றாரு, இன்னைக்கு யாருமே நீ சாவடிக்க கூடாது அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போனா ஒரு வாம்பயர் அலாரிக்கு வந்து
அட்டாக் பண்றான். பட் அலாரிக் எப்பவுமே அலர்ட்டா தான் இருப்பாரு. சோ கையில ஏதோ வச்சிருக்காரு, அதை வச்சு குத்திடுறாரு வாம்பயர். அப்பதான் வர்றான் டேமன். உன் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கேடான்னு, இந்த கல்லறைக்குள்ள இருக்கிற வாம்பயர் தானே, இங்க என்ன பண்ற அப்படின்றது கேட்கும்போது, ஜான் தான் நீங்க தங்க வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, என்னோட வேலை அந்த கல்லறைக்குள்ள இருந்து வெளியே வந்த வாம்பயர்ஸ் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்றான். ஓ நம்ம ஜானா அப்படின்னு ஏதோ ஜான் டேமன் ஃப்ரெண்டு மாதிரி போய் சொல்லி அவன் கிட்ட ஏதாச்சும் கறக்க முடியுமா, இசபெல் பத்தி தெரிஞ்சுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த டைம் ஜான் கிட்ட இருந்து அந்த வாம்பயருக்கு கால் வருது. இதுக்கு மேல சமாளிக்க முடியாது, டேமன் அந்த போனை வாங்கி நான் பேசுறேன்னு சொல்லி அட்டன் பண்ணாம வச்சுட்டே இருக்கான். அப்ப அந்த வாம்பயருக்கு டவுட் வந்து, டேமன் அட்டாக் பண்ண வர அலாரிக்கு ஒரு பதட்டத்துல அவனை பின்னாடி இருந்து குத்தி சாவடிச்சிடுறாரு. சரி வந்ததுக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் எலினா கூட கடல கூட்டிட்டு இருக்கான் டேமன். அப்ப ஸ்டெஃபனுக்கு நடந்த விஷயத்துக்கு திரும்ப எலினா டேமனை பிளேம் பண்ற மாதிரி பேசுறான். ஒன்னு டேமன் கோவம் வந்து, நீ ஒரு சைடு ஸ்டோரி கேட்டுட்டு பேசாத, எனக்கு வாம்பயர் ஆகணும்ன்ற விருப்பமே கிடையாது, ஸ்டெஃபன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வாம்பயரா மாத்தினா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். நான் செத்துடலான்னு என்னோட டெசிஷன் எடுத்து உட்காந்துட்டு இருந்தேன், அப்பதான் ஒரு அப்பாவி பொண்ணை கூட்டிட்டு வந்து என்னை ஃபீட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா. அது மட்டும் இல்லாம வாம்பயரா மாறினா நம்ம பறக்கலாம், கம்பல்ஷன் பண்ணலாம், காதெல்லாம் பயங்கரமா கேட்கும், நம்ம வேற ஒரு உலகத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டினான். அப்பயும் நான் ரெடி ஆகல, ஆனா அவன் அந்த பொண்ணை கழுத்து கிழிச்சு என்ன டெம்ட் அந்த ரத்தத்தை குடிக்க வச்சான் அப்படின்னு சொல்றான். சரி என்னடா ஸ்டெஃபன் இன்னும் மேல வரலையே அப்படின்னு போய் அந்த பேஸ்மெண்ட்குள்ள போய் பார்த்தா அந்த ரூம்குள்ளேயே அவனை காணா. அவன் எங்க போயிருப்பானா, ஃபர்ஸ்ட் ஒரு ரிவர் கிட்ட தானே அவங்க வாம்பயரா மாறி இருப்பாங்க, அங்க போய் நிக்கிறான். அப்ப அவனுக்கு திரும்ப சில மெமரிஸ் எல்லாம் வந்து போகுது. அதுல பிச் எமிலி ஸ்டெஃபன் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு சாபமும் இருக்கு, அதுல உன்னோட சாபம் என்னன்னா, நீ இறந்தப்போ உன் இதயம் எப்படி சுத்தமானதா இருந்துச்சோ அப்படியேதான் இருக்கும், இனிமேலும் இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் ஸ்டெஃபனால முழுசா வாம்பயர் வாழ்க்கையை வாழ முடியல, ஒரு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான். அவன் மனுஷனா இருக்கிறப்பே அவனோட குணம் அந்த மாதிரி தான், ஒரு இறக்க குணம். வாம்பயரா மாறிட்டு வர டேமனுக்கு இப்ப ஸ்டெஃபன் மேல உள்ள கோபம் தான் அதிகமா இருக்கு. ஸ்டெஃபனுக்கு ஒண்ணுமே புரியல, முழிச்சிட்டு நிக்கிறான். அப்ப வாம்பயரா மாறிட்டு வர டேமன் இப்ப ஸ்டெஃபன் மேல உள்ள செம்ம காண்ல, இனிமே நம்மன்ற பேச்சுக்கே இடம் இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா உன வெறுத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதெல்லாம் அவங்க நின்று நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்பதான் எலினா அந்த இடத்துக்கு வரான். ஸ்டெஃபன் கிட்ட நிறைய பேசுறான், இப்ப நான் உன் கூட இருக்கேன், இதுல இருந்து வெளியே வந்து பழைய மாதிரி லைஃப் வாழ முடியும் அப்படின்றத நான் நம்புறேன், நீயும் நம்புறா, இந்த ரிங்க போட்டுட்டு வீட்டுக்குள்ள வா போலாம் அப்படின்னு சொல்றான். எலினா கண்டு இந்த ரிங்க திரும்ப போட்டுட்டு எலினா வேகமா ஹக் பண்ணி அழுகுறான். இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. டேமன் உள்ள உட்காந்துருக்கான். கேத்ரின் உன்னையும் வாம்பயரா மாத்தினான்றத நினைச்சுதான், அவ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவன் உன்னையும் வாம்பயரா மாத்திருக்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜெர்மியை காட்டுறாங்க. ஜெர்மி ஆல்ரெடி எலினாவோட டைரியை படிச்சு எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். சோ ஜெர்மிக்கு இப்ப எல்லாமே தெரியும். ஆனா ஜெர்மி மேல ரொம்ப கோபமா இருந்தா இல்லையா, பட் அதுக்கப்புறம் ஜெர்மி வந்து ஆனா கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்திருப்பான். சோ இப்ப நடந்தது எல்லாத்தையுமே ஆனா கூட தான் ஷேர் பண்ணுவான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனா ஜெர்மி ரொம்ப லவ் பண்றான், அவனுக்காக அந்த ஸ்கூல்லயே வந்து ஸ்டூடெண்டா சேர்ந்துடுறான். ஜெர்மியும் ஆனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் விக்கியை மொத்தமா மறக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த சீட்ல ஆனாவோட அம்மாவை காட்டுறாங்க. ஆனா அம்மாவை ஜான் கில்பர்ட் வந்து பாக்கணும்னு சொல்லியிருப்பாரு, அதனால ஆனா அம்மா அவனை பார்க்க ஹோட்டலுக்கு போறாங்க. அவனுக்கு தான் ஒரு வாம்பயர்ன்றது தெரியும்னு ஆனா அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சு அவங்க கிட்ட பேச போறாங்க. என்ன விஷயம், எதுக்கு என்ன பாக்கணும்னு சொன்ன அப்படின்றது கேட்கும்போது, எங்க அந்த டிவைஸ் அப்படின்றது கேட்கும்போது, அதை நான் டேமண்ட கொடுத்துட்டேன், உனக்கு வேணும்னா அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆனா வீட்டுக்கு கதவை யாரோ தட்டுறாங்க. ஆனா அம்மா போய் கதவை திறக்க அடுத்த செகண்ட் யாரோ உட்ஸ்டேக்க வச்சு அவங்களை குத்தி சாவடிச்சிடுறாங்க. ஆனா அம்மா அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இப்படி அவங்க இறந்து கிடக்குறத வந்து பாக்குற ஆனா பயங்கரமா அழுகுறான். இவ்வளவு நாள் கழிச்சு வந்துட்டு திரும்ப இப்படி இறந்து போயிட்டீங்களே அப்படின்னு நினைச்சு அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல அலாரிக்கு வந்து பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹே ரீக் அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம். அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு ஸ்லோ மோஷன்ல திரும்பி இசபெல் அப்படின்னு சொல்றாரு. இவங்க தான் இசபெல், அலாரிக்கோட ஒய்ஃப் அண்ட் எலினாவோட பர்த் மதர். இப்ப இசபெல் வந்து அலாரிக்கிட்ட பேசிட்டு இருக்கா, எப்படி இருக்கா அலாரிக், ஸ்கூல்ல ஒரு ஹிஸ்டரி டீச்சரா ஒர்க் பண்ற அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிச்சுட்டு இருக்கா. ஆனா அலாரிக் செம்மகான்ல இருக்காரு. ஏன் இசபெல் இப்படி பண்ண அப்படின்றத கேட்கும்போது, என்ன ஏன் இன்னும் தேடிட்டு இருக்க, நீ மூவ் ஆன் ஆகாம, நான் பழைய இசபெல் கிடையாது அப்படின்னு சொல்றா. இசபெல்க்கு தெரிஞ்சிருக்கும் எலினா என் பொண்ணுன்றது. சோ எலினா கூட எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு அட்ரஸ் பேப்பர் கொடுக்குறான். ஏல ஆகணும்ன்றப்ப எங்கிட்ட வரேன்னு சொல்லி அலாரிக் கோவமா எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த அட்ரஸ் பேப்பர் கூட எடுக்காம இப்ப அந்த வயலண்டான வாம்பயர் இசபெல்லா மாதிரி அலாரிக்க பயங்கரமா அட்டாக் பண்றா. நீ எலினாவை மீட்டிங் கூட்டிட்டு வரலனா உன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒவ்வொரு ஆளா கொலை பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். சோ அலாரிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதனால எலினாவை ஸ்டெஃபனி கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் டேமன் லேட்டா என்ட்ரி கொடுக்கறான். அட்ரஸ்க்கு எல்லாரும் போறாங்க, எலினா மட்டும் உள்ள உட்கார்ந்திருக்கா. ஸ்டெஃபன் கொஞ்சம் தள்ளி தெரியாத மாதிரி நிக்கிறான். ஆனா அலாரிக்கும் டேமனும் வெளியே தான் நிக்கிறாங்க. உள்ள வெயிட் பண்ற எலினா தூரமா நிக்கிறது ஸ்டெஃபன் கிட்ட, நான் பேசுறது கேக்குதான்னு செக் பண்றான். இப்ப வெளியே நிக்கிற டேமனுக்கு, சரி வா நம்மளும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அலாரிக்க கூப்பிடுறான்.
இல்ல நம்ம உள்ள வரக்கூடாதுன்னு இசபெல் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃபா இருந்தா ஒரு காலத்துல, ஆனா எப்படி இப்படி வேற ஒரு பர்சனா மாறினான்றத என்னால நம்பவே முடியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு அலாரிக். இப்ப இசபெல் அங்க வந்துடுறா, எலினா கிட்ட பேசுறான், எனக்கு அந்த டிவைஸ் அதாவது ஆனா அம்மா டேமண்ட கொடுத்தாங்க இல்லையா, அந்த டிவைஸ் நீ டேமண்ட் இருந்து எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. ஆனா நீ ஏன் டேமண்ட் லவ் பண்ணாம ஸ்டெஃபன் லவ் பண்ற, இல்ல கேத்தரின் மாதிரி ரெண்டு பேரே லவ் பண்றீங்க அப்படின்னு பேசுறா. அது ஸ்டெஃபன் காதல் அப்படியே கேக்குது, அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ கேட்டா டேமண்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா இசபெல். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தன் அம்மாவை இப்பதான் பாக்குறா எலினா. ஆனா அவங்க இப்படி எல்லாம் பேசுறத கேக்கும் போது எலினாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்பதான் அங்க கரெக்டா பானியும் வர்றா. எலினா கண் கலங்கி நிக்கிறத பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நிக்க, ஆனா பானியோட மனசு கேட்க மாட்டேங்குது. சோ வீட்லயே நேரா எலினா போய் பார்க்க போறான். நீ என்னோட ஃப்ரெண்ட் எலினா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி அழுகுறான். எலினா அவன் நடந்தது எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லி ஷேர் பண்றான். அடுத்து அங்கிள் ஜான் இசபெல்ல பாக்க போறாரு. ஆக்சுவலா இசபெல்லும் ஜான் கில்பர்ட்டும் ஒரே டீம்ல தான் இருக்காங்க. கேத்தரின்காக ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஜானும் இசபெல்லும் சின்ன வயசுல லவ் பண்ணிருப்பாங்க. அந்த டிவைஸ கண்டுபிடிச்சு அதை வாங்குறதுதான் ஜான்க்கு கொடுக்கப்பட்ட வேலை. பட் அவர் அதை சரியா செஞ்சு முடிக்கல, அதனாலதான் இசபெல் இப்ப வந்திருக்கான். ஆனா இசபெல் இவ்வளவு அரகண்டா நடந்துக்கிறது ஜான்க்கு பிடிக்கல. சோ அவருக்கு ஹியூமன்ஸ் அப்படி பொம்மை மாதிரி இசபெல் பண்றது ரொம்ப வெறுப்பா இருக்கு. இப்ப அந்த டிவைஸ வாங்குறதுக்காண்டி இசபெல் என்ன பண்றாங்க, எலினாவோட ஸ்கூலுக்கே போய் டைரக்டா அவளை மிரட்டுறாங்க. அவ கண்ணு முன்னாடியே மேட்டுக்கு அடிபடுற மாதிரி பண்றாங்க. அதோட நிக்காம ஜெரிமியையும் கடத்திட்டு போயிடுறான். சோ அந்த டிவைஸ் என்னன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க பானி கிட்ட போறா எலினா. பானி கிட்டதான் இவ்வளவு நாள் எமிலியோட அந்த ஸ்பெல் புக் இருந்திருக்கும். சோ இத்தனை நாள் பானி பயங்கரமா மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அவளோட கிராண்ட்மா மாதிரி ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டா. அவ கண்டுபிடிச்ச சில உண்மைகளை இப்ப எலினா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது என்னன்னா, ஜோனதன் கில்பர்ட் அதாவது எலினாவோட ஆன்செஸ்டர், அவர் தான் நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு, ஆனா அது எதுவுமே ஒர்க் ஆயிருக்காது. பட் எமிலி இருக்காங்க இல்லையா, பானியோட கிரேட் கிராண்ட்மா பிளஸ் கேத்தரினோட அசிஸ்டன்ட், அவங்க என்னதான் கேத்தரின் கூட இருந்தாலும் வாம்பைர்ஸ் இப்படி மனுஷங்களை கொள்றது அவளுக்கு பிடிச்சிருக்காது. அதனால அவங்களோட மேஜிக் ஸ்பெல்ல வச்சுதான் இந்த ஜோனதன் கில்பர்ட் கண்டுபிடிச்ச எல்லா டிவைஸையுமே ஒர்க் பண்ண வச்சிருப்பாங்க. இதுவரை நம்ம பார்த்த இந்த டைரக்ஷன் கட்டுற டிவைஸ் பிளஸ் சன்லைட்ல வாம்பைர்ஸ் போடுறதுக்கான ரிங், அலாரிக் போட்டிருக்க ரிங், இப்ப தேடிட்டு இருக்க டிவைஸ், இது எல்லாமே எமிலியோட இந்த ஸ்பெல்லால மட்டும்தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த டேமன் கிட்ட இருக்க அந்த டிவைஸும் வாம்பைர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதை வச்சு வாம்பைர்ஸ் ஈஸியா அட்டாக் பண்ண முடியுன்ற விஷயத்த பானி சொல்றான். பட் அதுல இருக்க எமிலியோட மேஜிக் ஸ்பெல்ல என்னால ரிமூவ் பண்ண முடியும், அப்படி நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த டிவைஸ் ஒர்க் ஆகாது, பிளஸ் அது யாருக்குமே தெரிய போறது இல்லைன்னு சொல்றா பானி. சோ இதான் இவங்க பிளான். இந்த விஷயத்த டேமன் கிட்ட சொல்லி அந்த டிவைஸ கேக்குறா எலினா. ஆனா டேமன் சொல்றான், இந்த பானியை நான் ஆல்ரெடி கொலை பண்ண பார்த்தேன், சோ நான் நம்பவே மாட்டேன், எப்ப வேணாலும் என் காலை வாரி விடுவா அப்படின்னு. ஆனா எலினா வந்து, நீ அவளை நம்ப வேணாம், என்ன நம்புறனா மட்டும் அந்த டிவைஸ கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, டேமன் எலினாவை கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவ கையில அந்த டிவைஸ கொடுத்துட்டு அவ இப்ப பானி மேஜிக் பண்ணி அந்த டிவைஸ்ல உள்ள ஸ்பெல்ல ரிமூவ் பண்ணிடுறா. சோ அது ஒர்க் ஆக போறது கிடையாது. அதனால எலினா அதை கொடுக்க இசபெல்ல பாக்க போறா. இசபெல்ல பார்த்து, என் தம்பி ஏதாச்சும் பண்ணனா நீ அவ்வளவுதான் அப்படின்றத சொல்றான். சரி, நீ எப்படி டேமன் வந்து நான் கேட்டா அந்த டிவைஸ் எனக்கு கொடுத்துருமா அப்படின்னு அவ்வளவு கான்பிடண்டா சொன்ன அப்படின்னு சொல்லி எலினா இசபெல்ட்ட கேட்கும் போது இசபெல் சொல்றாங்க, ஏன்னா டேமன் உன லவ் பண்றானாச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் டேமன் இவனை பக்கத்துல வச்சுட்டு இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு ஒரு திருட்டு முழி முழிக்கிறான். ஸ்டெஃபனும் இதை கேட்டு ரொம்ப சோகமாயிடுறான். அப்புறம் இசபெல் சொல்றா, நீ இந்த டேமனையும் ஸ்டெஃபனையும் கைக்குள்ள வச்சுட்டு இருக்க வர நீ உருப்படவே மாட்டே, கேத்தரின் புத்திசாலியாவை எப்படியோ எஸ்கேப் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்ன இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்னு சொல்லி எலினா ஸ்டெஃபனை கட்டி பிடிச்சு அழுகுற பயங்கரமா. அப்படியே டேமனே ஒரு லுக்கு விடுறா. இந்த டிவைஸ வாங்கிட்டு கார்ல போறப்ப இசபெல் ஜான்க்கு கால் பண்ணி சொல்றாங்க, உனக்கு கொஞ்ச நேரத்துல இந்த டிவைஸ் கிடைச்சிடும். கேத்தரின் சொன்ன மாதிரி கல்லறைக்குள்ள இருந்து வந்த எல்லா வாம்பைர்ஸையும் நீ காலி பண்ணிடுற, பிளஸ் அந்த லிஸ்ட்ல புதுசா ரெண்டு வாம்பைர்ஸ் ஆட் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்றாங்க. டேமன் ஸ்டெஃபனை தானே சொல்ற அப்படின்னு கேக்குறாரு ஜான். அப்பதான் இசபெல் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது என்னன்னா, எலினா நம்ம பொண்ணு ஜான், அவளுக்கு இந்த டேமன் ஸ்டெஃபனால எப்பவுமே ஆபத்து தான், அவங்களையும் காலி பண்ணி. இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன், இங்க நடந்தது எல்லாத்தையுமே நீ மறந்துடும் சொல்லி அவனுக்கு ஒரு கம்பல்ஷனை பண்ணிட்டு அந்த ரிங்க திரும்பி மாட்டி விட்டுட்டு கிளம்பிடுறான். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, பானி அந்த டிவைஸ்ல இருந்து ஸ்பெல்ல ரிமூவே பண்ணிருக்க மாட்டான். எமிலி எப்படி கேத்தரின் கூட இருந்தாலும் வாம்பைர் சாகணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரிதான் இந்த சிட்டியை பாதுகாக்க
காணுங்கிறதுக்காண்டி வேம்பைஸ் எல்லாம் சாகணும்னு நினைச்சு அந்த ஸ்பெல்ல ரிமூவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கா பாணி. அந்த டிவைஸ் எக்ஸாக்டா என்ன பண்ணும்னா, ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தா அந்த இடத்துலயே கீழே விழுந்துருவாங்க. சோ ஒரு பெரிய ஃபவுண்டர்ஸ் பார்ட்டி செலிப்ரேஷன் வரப்போகுது. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு அந்த கல்லறிக்குள்ள இருந்து வந்த சில வேம்பைர்ஸ் என்ன பண்றாங்க, 1864 நடந்த விஷயத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி அந்த பார்ட்டிக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற ஃபவுண்டிங் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சாவடிக்கணும்னு பிளான் பண்றாங்க. இந்த பிளானை தெரிஞ்சுக்கிற கில்பர்ட் அந்த மிஷினை வச்சு ஒட்டுமொத்த வேம்பைர்ஸையும் அன்னைக்கு காலி பண்ணிடலாம் அப்படின்னு மிஸ்டிக் ஃபால்ஸ் மேயர், அதாவது டெய்லரோட அப்பா கூட சேர்ந்து ஒரு தனியா பிளானை போடுறாரு. அதே மாதிரி அந்த ஃபவுண்டர்ஸ் பார்ட்டியும் வந்துடுது. ரொம்ப கிராண்டா நடக்குது, எல்லா வேம்பைர்ஸும் உள்ள நுழையிறாங்க. ஆனா இதை பத்தி எதுவுமே தெரியாம ஸ்டெஃபனும் டேமனும் அந்த பார்ட்டிக்குள்ள இருக்காங்க. பயப்படாத, நான் அவளை கரெக்ட் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பார்ட்டிக்கு கேத்ரின் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றா எலினா. அதை பார்த்த டேமன் ஒரு நிமிஷம் அங்கேயே விழுந்துடுறான். அவன் ஆல்ரெடி எலினாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேமன் வந்து முன்ன மாதிரி கிடையாது, இப்ப நிறையவே மாறிட்டான். கேத்ரின் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அதோட இந்த சிட்டி மேல இந்த ரிவெஞ்ச் எல்லாம் அவனுக்கு போயிடுச்சு. பாணி கிட்ட போய் நீ பண்ண விஷயத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாணி அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறான். இவளும் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான், என்னடா டேமன் இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்ற மாதிரி. அப்பதான் அந்த பார்ட்டிக்குள்ள ஆனா வந்து இந்த மாதிரி வேம்பைர்ஸ் எல்லாரும் ஃபவுண்டிங் ஃபேமிலிஸ்ல உள்ள எல்லாரையும் சாவடிக்க போறாங்க ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே. அதுக்குள்ள எல்லாருமே சேஃபா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப டேமனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஃபாஸ்டா செஃபன் கிட்டையும் எல்லா கிட்டையும் போய் இந்த மாதிரி அட்டாக் நடக்க போகுது, சோ எலினாவ சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். எலினா ஜெருமியையும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல இப்ப ரெண்டு பேரும் ஜெருமியை தேடிட்டு போறாங்க. அதுக்குள்ள ஆனா அந்த விஷயத்தை ஜெருமி கிட்ட சொல்லி அவனை சேஃப் பண்றதுக்காக பாத்ரூம்ல கூட்டிட்டு போறான். டெய்லர் அப்பாவான லாக்வுட் மேயர் அவர் என்ன பண்றாரு, தன்னோட பையனான டெய்லரை காப்பாத்துறதுக்காண்டி அவனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸான மேட் கரோலினையும் ஒரு காரை கொடுத்து இங்க இருந்து உடனே கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஃபயர் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுது, எல்லா வேம்பைர்ஸும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. அப்ப டேமன் வந்து ஜான் இருக்கிற ரூம் குள்ள வந்துடுறான். அதே சமயம் ஜான் என்ன பண்ணிடுறாரு, அந்த டிவைஸ் ஆன் பண்ணி விட்டுறாரு. இப்ப அங்க இருக்கிற வேம்பைர்ஸ் எல்லாருக்கும் தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. வழியில எல்லாரும் சுருண்டு சுருண்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா வேர்வைன போட்டு எல்லாரையும் தூக்கிட்டு வர்றதுக்கு போலீஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. டேமன் அவனாவே வந்து அந்த ரூம் குள்ள மாட்டிடுறான். சோ அவனையும் வேர்வைன் இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கடிக்க வச்சிடுறாரு ஜான். அந்த டிவைஸால எல்லாரும் மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்டெஃபன் பயங்கரமா தலை வலிச்சு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அப்போ ஒரு போலீஸ் வேர்வைன இன்ஜெக்ட் பண்ணி அவனை தூக்கிட்டு போறதுக்காண்டி வர்றாரு. அப்ப அலாரிக்கு வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெஃபனை மட்டும் எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஜெருமியை பாத்ரூம் குள்ள கூட்டிட்டு போன ஆனாக்கும் தலை வலிச்சு துடிச்சிட்டு இருக்கான். அப்ப உள்ள ஒரு போலீஸ் வந்து இங்கேயும் ஒரு வேம்பே இருக்காங்கன்னு சொல்லி அவளையும் இழுத்துட்டு போயிடுறா. லாக்வுட் ஃபேமிலியான டெய்லருக்கும் டெய்லர் அப்பாக்கும் தலை வலிக்குது, காதுல இருந்து ரத்தம் வருது. சோ மேயரையும் தூக்கிட்டு வந்து அந்த ரூம்குள்ளே போட்டுறாங்க. கார்ல போயிட்டு இருந்த டெய்லருக்கும் தலை வலிக்கு, அந்த வழியிலேயே காரை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். இப்ப உள்ள இருக்கிற ஆனா ஜான் கிட்ட கெஞ்சரா விட்டுட சொல்லி, ஆனா ஜான் ஈவ இறக்கமே இல்லாம டேமன் பாக்குறப்பயே ஆனாவை ஒரு உட்ஸ்டேக்க வச்சு குத்தி சாவடிக்கிறாரு. இத பாக்குற டேமன் ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த ரூமுக்கே ஃபயர் வச்சிடுறாங்க, எப்படி 1864 அந்த சர்ச்ச எரிச்சாங்களோ. ஆனா உள்ள மேயர் கிடக்கிறத பார்த்து டேமன் கேக்குறான், நான் வாம்பேர்னு எனக்கு தெரியும், நீ வேம்பேரே கிடையாதேடா, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னு கேக்குறான். அவர் அலறிட்டு இருக்காரு, உள்ள எல்லாரும் வேம்பேரா இருக்காங்க, நம்மள ஏதோ பண்ணிட போறாங்க அப்படின்னு. அப்ப கரெக்டா உள்ள கிடக்குற ஒரு வேம்பேர் அவர் கழுத்து திருப்பி சாவடிச்சிடுறான். அந்த மிஷினை இப்ப ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸ்டெஃபனும் நார்மல் ஆகிடுறான். ஆனா டேமன் இப்படி உள்ள மாட்டிக்கிட்டான்றது தெரிஞ்சதும் அவனை காப்பாத்த உள்ள வேகமா போறான். அவன் பின்னாடியே எலினா உள்ள போக ட்ரை பண்றா. பட் பாணி அவளோட கையை புடிச்சிட்டு ஒரு மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவளுக்கு டேமனை தான் பிடிக்காது, ஸ்டெஃபன் மேல ஒரு கேர் இருக்கு. உள்ள இருக்க நெருப்புக்குள்ள போனா ஸ்டெஃபன் இறந்துடுவான்னு சொல்லி மேஜிக் பண்ணி அவன் போற வழி எல்லாம் அந்த நெருப்பை அணைக்க வைக்கிறான். சோ உள்ள போன ஸ்டெஃபனால ஈஸியா டேமனை காப்பாத்த முடியுது. டேமனையும் வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். கடைசியா பாணி ஸ்டெஃபன் கிட்ட சொல்றது என்னன்னா, நான் முன்ன மாதிரி கிடையாது, இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பீச், என்னோட பவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ டேமன் மாறியே ஆகணும், அவன் பழைய மாதிரி இந்த சிட்டி மக்கள் மேல கையை வச்சு அவனை நான் காலி பண்ணிடுவேன், அது நீயா இருந்தாலும் சரி அப்படின்னு பயங்கரமா மாறி. பட் டேமன் தப்பிச்சதுமே நேரா ஜெருமியை தான் பார்க்க போறான். அவன் கிட்ட போய் ஆனா இறந்து போனதையும் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா என்னால முடியல அப்படின்றதையும் ஃபீல் பண்ணி சொல்றான். பட் உனக்கு விருப்பம்னா உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் கம்பல்ஷன் பண்ணி மறக்க வைக்கிறேன்னு சொல்றான். ஆனா ஜெருமி ரொம்ப உடஞ்சு போயிருக்கான். நீ என்னதான் மறக்க வச்சாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த வலி, அந்த எம்டினஸ், அந்த ஃபீலிங் தனிமை மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா ஜெருமி என்ன முடிவு பண்ணிருப்பான் அப்படின்னா, ஆனா அவனுக்கு ஆல்ரெடி அவளோட பிளட் கொஞ்சத்தை ஒரு பாட்டில ஃபில் பண்ணி கொடுத்திருப்பான். இதை நீ குடிச்சிட்டு இறந்து போனா வேம்பேரா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி. சோ டேமன் போனதுக்கு அப்புறம் அவன் கொடுத்த அந்த பிளட்டை குடிச்சிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறைய போட்டுட்டு பெட்ல போய் படுத்துக்கிறான் வேம்பேரா மாறுறதுக்காண்டி. இப்ப வெளியே வர்ற டேமன் அங்க எலினா நிக்கிறத பாக்குறான். முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டான் டேமன். அவகிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசுறான். உன்னாலதான் நான் இன்னைக்கு இருக்கேன் எலினா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறப்ப எலினாவும் என்ன ரொமான்டிக்கா பாக்குற மாதிரி தெரியுது. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப எலினாவோட ஆண்டி வந்து பாத்துறான். எலினாவை உள்ளவா அப்படின்னு சொல்லி கோமா கூப்பிடுறான்.
என்னடா இவன் ஸ்டெஃபனை லவ் பண்ணிட்டு டேமனை கிஸ் பண்றாளேன்னு சொல்லி அதை பத்தி கேட்க, எலினா வந்து எனக்கு இதை பத்தி பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நேரா அங்கிள் ஜானை போய் பார்க்க போறா. அவர் எலினாவை பார்த்து, நான் ஏன் வேம்பைர்ஸ் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கேன் தெரியுமா, இசபெல் மாற்றத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான், பிளஸ் வேம்பைர்ஸ் வேட்டையாடுறதுன்றது இந்த கில்பர்ட் ரத்தத்திலே இருக்கு, சாரி எலினா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் போது எலினா ஒரு கத்தியை எடுத்து அவர் ஒரு ரிங் போட்டிருப்பாரு இல்லையா அந்த விரலோட சேர்த்து எல்லா விரலையும் அப்படியே கட் பண்ணிடுறா. அப்பதான் தெரியுது அவ எலினா கிடையாது கேத்தரின் அப்படின்ற விஷயமே. ஹலோ ஜான், குட் பை ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்திய வச்சு குத்தி சாவடிச்சிடறா. ஏன்னா அவரோட வேலை இதோட முடிஞ்சிருச்சு. கேத்தரின் தன்னோட வேலை முடிஞ்சதும் ஜானை கொலை பண்ணிடுறா. பிளஸ் இவ்வளவு நேரம் டேமனை கிஸ் பண்ணது கேத்தரின் தான், பட் அவன் எலினா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இங்க டைலர் போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, சோ இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கான். அவனுங்க இருக்க போலீஸ் என்னாச்சுன்னு செக் பண்றாங்க. அவனோட கண்ணை லைட்டா ஓபன் பண்றாங்க. அது மனுஷ கண்ணு மாதிரியே தெரியல, ஒரு மிருகத்தோட கண்ணு மாதிரி இருக்கு, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. எல்லாரும் பார்த்து அதை பயந்துடுறாங்க. இதோட இந்த சீசன் முடியுது.